ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்று 7/11/2018 கிழமை புதன்கிழமை, திதி அமாவாசை திதி, இரவு 9:32 வரை உள்ளது, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இரவு 7:36 வரை உள்ளது, பின்பு விசாக நட்சத்திரம். நாட்கள் முழுவதும் 24 மணி நேரமும் சித்தியாகவும் உள்ளது. புதன்கிழமை 7/8/9 யவகண்டம், 10/8/12 புலிகை, 12/1 ராகுகாலம். இன்று அமாவாசை, பிதுர்காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாள் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். புதிதான கணக்கு தொடங்குவதற்கும் தகுதியான நாள் என்று. புதிதான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். புது கணக்கு செய்வதற்கு தகுதியான நாள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்தில் மாத்ருஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். யோகமான தினம். வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புதிதான வாகனத்தில் பிரயாணம் செய்வீர்கள். தாயாரின் ஆதரவும் அதிகரிக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. பணவரவு சுமார், செலவுகள் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். மாணவர்களால் நன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை மட்டும் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அளவாக பேசுவது நன்று. தொழில் உத்தியோகம் பெருக்கொள்வதன் வாய்ப்புகள் கிட்டும். சுபலாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். யோகமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் அதிக கவனம் தேவை. அனாவசியமாக பிறருக்கு உதவி செய்வது தவிர்ப்பது நன்று. பணவரவு சுமார், செலவுகள் அதிகரிக்க செய்யும். தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. தந்தையாரின் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யும். அளவாக பேசுவது நன்று. தொழில் உத்தியோகம் வியாபாரம் பரவாயில்லை. புதிதான யுக்திகளை கையாள்வீர்கள். திறமைக்கேற்ற மதிப்பு உயரும். சக ஊழியரிடத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய நாள் என்று. யோகமான தினமே. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. வெளி உலகத்தில் பழகுவது மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக உள்ளது. திறமைக்கேற்ற மதிப்பு உயரும். சக ஊழியரிடத்திலும் நன்மை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். யோகமான தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தந்தை வழி உறவினால் சிறு சங்கடங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நன்று. தாய் வழி உறவினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். புதிதான நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டட்டும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக உள்ளது. உத்தியோகத்தில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள். சக ஊழியரிடத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மற்றபடி யோகமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாட்கள்களையும். அலைச்சல் அதிகமாகும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. யாருக்கும் சப்போர்ட் செய்யாமல் இருப்பது நன்று. வரவை விட செலவு அதிகரிக்கும். இதமான நாளே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. பணவரவும் நன்றாக உள்ளது. தொழில் அதிகரிக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் நல்ல பெயர்களை சம்பாதிப்பார்கள். அரசு அனுகூலங்கள் உண்டு. தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களால் நன்மை உண்டு. பெண்களினால் நன்மை கிட்டும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று.
தொழில் உத்தியோகம் நன்றாக நடக்கும். உத்தியோகத்தில் சமுதாய அந்தஸ்து உயரும். உத்தியோகத்திலும் புதிய உத்திகளை கையாள்வீர்கள். திறமைக்கேற்ற மதிப்பு உயரும். வரவை விட செலவுகளும் அதிகரிக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ராசியில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை வழி உறவிடத்தில் கவனம் தேவை. அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்படும். சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை கவனித்து செல்வது நன்று. வியாபாரம் பரவாயில்லை. அரசு அனுகூலங்கள் உண்டு. தொழிலும் புதிய உத்திகளை கையாள்வீர்கள். லாபம் ஏற்படும். செலவுகளும் உண்டு. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை. பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. இருந்தாலும் பேசிக்கொள்ளும் பொழுது அளவாக பேசுவது நன்று. அனாவசிய பேச்சு சண்டை சச்சரவை ஏற்படுத்திவிட்டும். இளைய உலகத்தில் பழகும் பொழுது மிக மிக கவனம் தேவை. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பது நன்று. லாபம் சுபலாபமும் வீண் விரயங்களும் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது. மிக கவனம் தேவை. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவு உண்டு. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையின் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் கிட்டும். சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். பெண்களினால் நன்மை உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். யோகமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பூமி லாபங்கள் உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளையினாலும் நன்மை உண்டு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் ஈடுபட வேண்டியிருக்கும். தன்னுடைய திறமைகளுக்கு மதிப்பு உயரும். சமுதாய அந்தஸ்து உயரும். சக ஊழியரிடத்திலும் மதிப்பு உயரும். யோகமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிடம் அதிக கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் இரட்டிப்பாக்கும். ஒரு சிலருக்கு விமான பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சந்திராஷ்டமும் இருக்குது. சந்திராஷ்டமம் நடந்த மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. மற்றபடி யோகமான தினமே. நன்றி. வணக்கம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் ஆரோக்கியமின்மை ஏற்பட்டு சரியாகும். உணவு விஷயத்தில் மிக கவனம் தேவை. நேரம் தவறாமல் உண்பது நன்று. அதே மாதிரி சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுதும் அதிக கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து செல்வது நன்று. அனாவசிய வேகம் வேண்டாம். விவேகத்துடன் செயல்படுவது நன்று. தொழில் உத்தியோகம் நன்றாக நடக்கும். உத்தியோகத்தில் புதிய உத்திகள் கையாள்வீர்கள். வெற்றி காணுவீர்கள். திறமைக்கேற்ற மதிப்பு உயரக்கூடிய நாள் என்று. உணவு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கை தேவை. கடன் வழக்கு வியாஜியங்களில் மட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்று. அனாவசிய கடன் வாங்காமல் இருப்பது நன்று. லாபம் சுபலாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். யோகமான தினமே. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.